சோஃபா வந்து 3999 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாராட்டிட்டாலும் பரவாயில்ல, ஆனா நம்மள திட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து தரமான பொருளை நம்ம கொடுக்கும். ஒரிஜினல் டீ கோட் அது ஃப்ரீயாவே அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். இப்ப மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து வேற யார்கிட்ட அந்த வாங்கி தான் கொடுப்பாங்க. நம்ம செய்து கொடுக்கறதுனால குறைஞ்ச ப்ராஃபிட் வச்சு நம்ம கொடுக்கறோம். செய்யும் போதே பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்ன்றதுக்காக சொல்றதுக்காக ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஷாப்போட நேம் என்னன்னா எம்எம் பர்னிச்சர். இது எங்க இருக்குன்னா டி நகர் பாண்டி பஜார் ராஜா பாதர் ஸ்ட்ரீட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு பக்கத்துல தான் இருக்குது. இந்த ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் நம்ம பர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். சார் உங்க பர்னிச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்க அது கொஞ்சம் என்னென்ன இருக்கு, அதோட வுட் என்ன, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா, பிரைஸ் என்னன்றதுலாம். கண்டிப்பாங்க. வணக்கம், நான் தான் எம்எம் பர்னிச்சர் வந்து பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வுட் ஒர்க்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட், நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லாருமே. இப்ப விஷயம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கொடுக்குற பொருள் வந்து எல்லாருக்குமே வந்து தரமா இருக்கணும், பிளஸ் லாங் லைஃப்ல இருக்கணும். இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த தொந்தரவும் கொடுக்காம, அங்க ஆடுறது இங்க பிரச்சனை பண்றது அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த தொழிலே இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த வுட் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு உடன் காட்டும் பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான வெரைட்டியில விதவிதமான டிசைன்ல நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க ஒவ்வொன்றத்தையும் பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும், இங்க இடம் இல்லாத காரணத்தால எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் வந்து டிஸ்பிளேல நம்ம வச்சிருக்கோம். வாங்க பாப்போம் நம்ம. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிட்ட வந்து 7999 இருந்து நம்ம கிட்ட வந்து உடன் காட் ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா 3x6 காட்டு உடன் காட்டு, 4x6. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் டிசைன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரம்மாண்டமா இருக்கும். சாதாரண 8000 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து பொருள் கொடுக்குறோம், ஒரு சின்ன பொருள். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்து பார்த்து செய்திருப்பாங்க. பின்னாடி வரக்கூடிய அந்த டிசைன்ஸ், இந்த ஒரு சில மாடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா பழைய காலத்துல இருக்கிற போல உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பில்லர்ஸ் வச்சு செய்திருப்பாங்க, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் டேக் யூ பேக் டு 2000 இயர்ஸ் ஆகும். அந்த காலத்துல செய்தப்பல, மகாராஜா காலத்துல செய்தப்பல கட்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரண 8000ல இருந்தே நமக்கு பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து தரமான பொருளை நம்ம கொடுக்கும். சார் இது என்ன குயின் சைஸ் தானே? ஆமா மேடம், இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா குயின் சைஸ் தான் வந்து இதனுடைய சைஸ். அதாவது 5x6 தான் இதனுடைய சைஸ், குயின் சைஸ்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ஃபேன்சி காட் லக்ஸரி மாடல். இப்போ இதனுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து அல்ட்ராவா இருக்கும். ஓகே, அந்த பேம்பூ மாடல்ல பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க இப்போ இதே மாடல வந்து நீங்க வெளியே போய் சும்மா வந்து என்கொயர் பண்ணி பாருங்க, இட் வில் பி நாட் லெஸ் தன் 45,000. ஓகே ஓகே. இதே பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமருக்கு 24999 நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரிஜினல் டீ கோட். சும்மா நீங்க லிஃப்ட் பண்ண சொல்லுங்க, யாரனா லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க ஒரு ஆள் தூக்கிட்டாங்கன்னாக்கா அது ஃப்ரீயாவே அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஓ, அவ்வளவு வெயிட்டா இருக்குமா? பயங்கர ஸ்ட்ராங்கா, பயங்கர அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட வாங்குற பொருளுக்கு. சார் உங்களால மட்டும் எப்படி சார் இவ்வளவு ஒரிஜினல் டீ கோட வந்து கம்மியான பிரைஸ்ல கொடுக்க முடியுது? இது பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஓனா மேனுபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம். நம்முடைய யூனிட்ல இங்க வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்க தரமான பொருளா செலக்ட் பண்றோம். பிளஸ் இந்த பிசினஸ் வந்து நம்ம இந்த மேனுபேக்சரிங் இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா கடந்த 25 இயர்ஸா அப்பாவுக்கு முன்னாடி அவருடைய அப்பா 25 இயர்ஸ் மேல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னாக்க நம்ம ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த பொருள் வந்து நம்ம செய்து நம்ம நடுத்தர மக்களுக்காக கொடுக்குறோம். நம்ம கம்மியான லாபத்துல வச்சு நம்ம எல்லாருக்கும் டெலிவரி கொடுக்கறோம். ஓ, எல்லாருக்கும் இதை அனுபவிக்கணும்ன்றதுக்காக நீங்க கொடுக்கறீங்க. ஆமா, இப்ப மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து வேற யார்கிட்ட அந்த வாங்கி தான் கொடுப்பாங்க. ஓ, பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஒரு லாபத்தை வச்சு கொடுப்பாங்க. இவங்க அவங்களுக்கு ஒரு லாபம் இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு லாபம். ஆனா இப்ப நம்ம கிட்ட அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா
தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரக்டா கஸ்டமர் கிட்ட கொடுக்கறதுனால குறைஞ்ச ப்ராஃபிட் தான் நம்ம வச்சு எல்லாருக்கும் டெலிவரி பண்றோம். ஓகே சார். ஓகேங்களா? இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய காரணத்துல எல்லா மக்களும் நம்மள தேடி வராங்க. சார், இந்த கட்டில் பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. இது என்ன விலை, என்ன காட் சார் இது? இது பாத்தீங்கன்னாக்கா இது சைஸ் வந்து 6x6. ஓகே. ஓகேங்களா? கிங் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய டிசைன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷனும் நம்ம எம்ப்ளாயிஸ் வந்து கையில வந்து இது பண்ணிருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கையாலேயே பண்ணிருக்காங்க. கார்விங் எல்லாமே கம்ப்ளீட்டா. ஓகேங்களா? இதுக்கு மேல நம்ம வந்து ட்ரிபிள் வார்னிஷ், மூணு வார்னிஷ் நம்ம பண்றோம். ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா கன் வார்னிஷ் ஸ்டார்டிங்ல, அதுக்கப்புறம் மேல்ட்டு ஹேண்ட் வார்னிஷ், அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட டெலிவரி போகும்போது ஹார்ட் கோட்டட் ஹேண்ட் வார்னிஷ். அது பண்ணி வார்னிஷ் பண்ணி தரீங்க? எஸ், ட்ரிபிள் வார்னிஷ் நம்ம பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்றோம். இது பாத்தீங்கன்னாக்கா இது பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த வார்னிஷ் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமருக்கு 5 இயர்ஸ்க்கு மேல இருக்கும், புத்தம்புதுசு மாதிரி இருக்கும். அப்படியே பாக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து இந்த செல் அரிக்கிறது இந்த எதுவுமே உங்களுக்கு வராது இல்லையா? ரொம்ப லைஃப் நல்லா இருக்கும். இது செய்யும் போதே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஷெல் ஆயில் அப்படின்னு ஒன்னு அப்ளை பண்ணுவாங்க. அது அப்ளை பண்ணும் போதே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெர்மிட்ஸ் அந்த பிரச்சனையே வந்து வராது. ஓகேங்களா? பிளஸ் அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த மிஷின் கன் வார்னிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியும் விளையக்கூடிய மரத்துல இருந்து செய்யக்கூடிய காரணத்தினால இது வந்து நாட்டு தேக்கு. உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல சார்? ஆமா மேடம். இப்ப பாத்தீங்கன்னு இது வந்து ஹார்டின் மாடல், இது வந்து பிளவர் மாடல், இது மாதிரி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. கலசம் மாடல் எல்லாமே இருக்கு, நிறைய இருக்குது. என்ன வேணாலும் கேட்டாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி இந்த பில்லர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்து மாடல் மாதிரி, செட்டிநாடு மாடல் மாதிரி நம்ம எல்லாருக்கும் அந்த பழைய காலத்து மாடல் மாதிரி செய்து கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் அது விரும்பக்கூடிய காரணத்தால நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யறோம். திவான் டைப்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா காலுடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல டிசைன் பண்ணிருக்கும், இன்னும் வந்து பிளெயின் சைஸ்ல இருக்கும். திவான் மாடல் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட 3999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3999 இருந்தே உங்களுக்கு திவான் மாடல் இருக்கு. எஸ், வித் குவாலிட்டி. இப்ப நம்ம கிட்ட வாங்குற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். எல்லா பொருளுக்கும் 1 இயர் வாரண்டி. இது பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் நம்ம நம்ம கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் நம்ம 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டியில உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னாக்கா நம்மளே சரி பண்ணி கொடுத்துருவோம். இங்கே சரி பண்ண முடியல அப்படின்னா நம்மளே மாத்தி கொடுத்துருவோம் அந்த ப்ராடக்ட். சோஃபா செட் எல்லாம் எப்படி சார்? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா சோஃபா வந்து 3999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓ ஆமா. ஓகே. ஓகேங்களா? இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா 3 சீட்டர். ஒரு சிலர் வந்து கேக்குறாங்க, சரி நம்ம இதையும் வந்து நம்ம அவங்களுக்கு கஸ்டமர் கொடுக்குறோம். ஆமா, அதையும் பண்ணி கொடுக்குறோம். இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 999. இப்ப சிங்கிள் சீட்டர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 3999ல நம்ம சிங்கிள் சீட் கொடுக்குறோம். எல்லாரும் வந்து கேக்குறாங்க, இது வந்து இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்களே, இது குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு நீங்க நேரடியா வாங்க. சும்மா பொருள் சும்மா எப்படின்னு நீங்க ஒரு சிலர் வந்து பாக்காமே ஆர்டர் கொடுத்துறாங்க. அந்த பேர் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிருக்காங்க போல இருக்கு. ஓ, நீங்க 25 இயர்ஸா பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க ஒருத்தர் மூலமா ஒருத்தர் உங்களுக்கு எப்படியும் வந்துடுறாங்க. டிசைன்ஸ்ல நீங்க என்ன டிசைன்ஸ் வேணாலுமே பண்ணி கொடுப்பீங்கல்ல சார்? ஆமா, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா எல்லா டிசைன் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸ்டாண்டர்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 35 டிசைன் இருக்கு. 35 டிசைன்ஸ். ஆமா, இப்போ இதனுடைய கால் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால்ல வந்து பிளவர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறமேட்டு உட்காரக்கூடிய தலபாகத்துல ஒரு டிசைன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கை வைக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு டிசைன் இருக்கும். பிளஸ் சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு டிசைன் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இதனுடைய கால் பாத்தீங்கன்னாக்கா 4x5 வரும்.
ஓகேங்களா, 4 இன்ச் 4x5 வரும் இதனுடைய கால் பாகம். இது நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பார்த்தாலே தெரியுது சார். அதுக்கப்புறம் இதனுடைய ஹேண்டில் பாத்தீங்கன்னாக்கா இதுவே ஒரு 5 கிலோ மேல நல்ல கை வச்சுக்கிறதுக்கு நல்ல. அதுக்கப்புறம் மேல்ட்டு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷனும் பாத்தீங்கன்னாக்கா இது மேல ஏறி நின்னாலும் ஓ ஏறி நின்னாலும் ஒன்னாகாது, எதுவும் ஆகாது. இது மாதிரி 10 பேர் நின்னா கூட இதனுடைய குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். எந்த வெரி ஸ்ட்ராங். எஸ், அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து நடுத்தர மக்களுக்கு நம்ம செய்து கொடுக்கும் போது அவங்களுக்கும் குவாலிட்டியா இருக்கணும், அவங்களும் இந்த பொருளை அப்படிங்கிற மாதிரி பண்றீங்க. எஸ் இப்ப பாருங்க, இப்ப மழையில தான் நனைஞ்சிட்டு இருக்கு, பட் ஆனா நாங்க கவர் பண்ணல. ஆனா மழையில நனைஞ்சா கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்னும் ஆகாது, இந்த வுட் எதுவுமே ஆகாது, இந்த பல்ஜ் ஆகுறது எதுவும் ஆகாது, எதுவுமே ஆகாது, எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு தரமான ஒரு தரமான வுட், அதனால தான் நீங்க வெளியில கூட வச்சிருக்கீங்க. எஸ், இப்ப நம்ம கிட்ட உடன் காட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா மேட்ரஸஸ் குஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே இங்கேயே நீங்களே இதை ப்ரொவைட் பண்றீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஹோல்சேல் ரேட்ல தான் நம்ம கொடுக்கறோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மேட்ரஸும் நம்ம கிட்ட சைஸ் வாரியா திக்னஸ்க்கு வாரியா அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கு, வித் குவாலிட்டி டிஃபரெண்ட் சைசஸ். வருஷம் சார் வாரண்டி கொடுக்குறீங்க மேட்ரஸ்க்கெல்லாம்? நம்ம கொடுக்கறது வாரண்டி பாத்தீங்கன்னாக்கா 1 இயர் தான் நம்ம கொடுக்கறோம். ஆனா பட் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 to 7 இயர்ஸ்க்கு மேல நல்ல லைஃப் இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா 5x6 கால் ஓகேங்களா. இதனுடைய திக்னஸ் வந்து 8 அல்ட்ரா ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவோம், அல்ட்ரா சாஃப்ட். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 999 மட்டும்தான். இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 2x6 கால் இதனுடைய சைஸ். இதனுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 இன்ச் மேட்ரஸ். இது பாத்தீங்கன்னா 1800 ஆகும். இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளைச்சாலும் எதுவும் ஆகாது. ஓ, ஒன்லி 1800 மட்டும்? எஸ் வித் 1 இயர் வாரண்டி. இது பாத்தீங்கன்னா மோல்டட் குஷன்ஸ் எல்லாமே. இது பாத்தீங்கன்னாக்கா 4 இன்ச் வரும் உங்களுக்கு திக்னஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமருக்கு ஒரு செட்டா வந்து நம்ம 7500 குடுக்கறோம். நம்ம டெலிவரி பண்றோம் 3 சீட்டருக்கு, 3 சீட்ஸ் உட்காரக்கூடிய ஒரு பாகம் பின்னாடி ஸ்பைன். ஓகே ஓகே. மொத்தம் 10 மெதிச்சாலும் எதுவும் ஆகாது. இதுலயே பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. கஸ்டமர் அவங்களே வருவாங்க, அவங்களுக்கே எனக்கு அது பிடிக்குது, எனக்கு இது பிடிக்குது அப்படின்னு அவங்களே மேல சைன் போட்டு போயிடுவாங்க. சார் டெலிவரி எல்லாம் எப்படி சார்? டெலிவரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட நம்மளே போட்டு அனுப்பிச்சிடுறோம். ஆமா, இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து புக் பண்ணி அவங்களே கொண்டுட்டு போயிடுறாங்க, அவங்களே கொண்டுட்டு போயிடுறாங்க. எங்கிட்ட வேணும்னு சொல்றவங்க கிட்ட அவங்களால முடியலனாக்கா நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்ப கல்யாணத்துக்கோ கர்ப்பப்பிரவேசத்துக்கோ வரக்கூடிய கஸ்டமருக்கு அவங்களுக்கு நான் ஒரு சஸ்பென்ஸ் கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன், காம்ப்ளிமெண்ட் ஒன்று வச்சிருக்கேன். அது நான் இப்போ சொல்ல விரும்பல, ஆனால் வரக்கூடிய டயத்தில் அப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக வந்து கொடுப்பீங்க. கண்டிப்பாக நல்ல காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஷாப்ல வந்து எல்லா ஃபர்னிச்சர்ஸ் வுட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நான் இப்போ உங்கள்கிட்ட காண்கிறது வந்து கம்மி தான். நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதோட இல்லாம குவாலிட்டி பாத்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியல, நல்லா இருக்குது. நீங்க வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டைலிஷ் அராத்தி.